தமிழர்களுடைய கீழடி தமிழர்களுடைய தாய் மடியாக மாறி இன்னைக்கு எல்லோர் மத்தியிலும் ஒரு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு மையக்கருவாக மாறி இருக்கு. இப்போ எனக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் இருக்குது, கொடுமணல் இருக்குது, இவற்றையெல்லாம் விட கீழடி முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன? இது அந்த கீழடி ஆய்வு வெளிப்பட்ட நேரத்தில் இருந்த அரசியல் சூழல், காவேரி பிரச்சனை, கர்நாடகத்துக்கு நமக்கு சில அரசியல் சிக்கல்கள், அந்த நேரத்தில் இந்த ஆய்வு பொருள்கள் வந்து பெங்களூர் ஏஎஸ்ஐக்கு போகிறதா இருந்ததால் இந்த பிரச்சனை. அடிப்படையில் இந்த ஆய்வை தமிழகம் செய்யலை. அடிப்படையில் இந்த ஆய்வை இந்திய தொழில் துறைக்காக பெங்களூர்லேருந்து மதுரையை சேர்ந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தேர்வு பண்ணி செய்கிறாங்க. ஓகே, அது கூட 73-74 பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு கீழடி பள்ளி ஆசிரியர், அவர் கொடுத்த தகவல் பேரில் வேதாசலம் ஐயா வந்து வைகை ஆற்றங்கரை நகரத்தை முழுமையாக ஆய்வு பண்ணி அதன் தொடர்ச்சியாக தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வராங்க. அதில் வந்து இந்த ஆய்வு வந்து இப்போ கீழடின்ற ஒரு இடத்த வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேர் சொன்னதால அது கீழடி நாகரிகமாக இருக்குது. அடிப்படையில் இது வைகை ஆற்றங்கரை நாகரிகம். ஏன்னா தமிழ்நாட்டில் 17 ஆற்றுப்படைக்கு இருக்குது, அதில் ஒரு ஆர்டர் தான் தமிழ் பேரில் சொல்கிறாங்க, தமிழ் கெழு வைகைன்னு சொல்லிட்டு. அந்த இலக்கியத்தில் மிக சிறப்பாக பாடப்பட்ட ஒரு வைகை ஆறு, அந்த வைகை ஆற்றங்கரையாக, அதுவும் வைகை ஆறுனால் வைகை ஆறுக்கும் குண்டாருக்கும் இடையில் கிருதமால் நதி ஓடி மிகப்பெரிய பாண்டிய பேரரசுடைய ஒரு நான்மாட கூடல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசு, உலகத்தையே இணைச்சி ஒரு அரசு சொல்லக்கூடிய பகுதிக்கு வைகை ஆற்றங்கரை. அதில் கீழடி பகுதியில் கொந்தகைன்ற இடத்துல கீழடி பகுதியில் ஆய்வு செஞ்சதால் இப்போ கீழடின்னு பேசுகிறாங்க. ஆனால் இது ஒரு ஆற்றங்கரை நாகரிகத்தை, உலகத்திலே மருதநல் நாகரிகத்தை தோற்றுவித்த தமிழர்களுடைய மிக முக்கியமான வைகை ஆற்றங்கரை நாகரிகம். ஏன்னா உங்களுக்கு வருஷநாடு பகுதியில் இருக்கக்கூடிய காமகவுண்டியன்பட்டியில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் ஆரம்பித்து தேவேந்திரநல்லூரில் ஆரம்பித்து இலங்கை வரைக்கும் போகக்கூடிய ஒரு வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ஆய்வுகள் கீழடி அடிப்படையில் பார்க்கும்போது, கிமு 6 ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழர்கள் அதிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்குது. ஆதன், குவிரன், மடையச்சி போன்ற வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் வந்து அங்கேயே குறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ரொம்ப எழுத்தர்களை சிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. நீங்கள் இல்லை அதையும் தாண்டி இருப்பாங்க அப்படிங்கிற சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சது, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலி இது துவக்கம்தான். இப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய 270 தொல்லியல் களங்களில் ஒரு இடத்துல ஒரு பகுதி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுவும் கூட ஏஎஸ்ஐ வந்து அவங்க பண்ண ஒரு தொழில்முறை அடிப்படையில் வேறு மாதிரியான ஆய்வுகள் பண்ணாங்க, இப்போ பண்ணுறவங்க வேறு மாதிரி பண்ணாங்க. அப்போ பண்ணுற ஆய்வில் அமர்நாத் ராமகிருஷ்ணன்லாம் வந்து கள ஆய்வில் சிறப்பு வாய்ந்தவங்க, இந்திய தொழில் துறையில் முறையாக பயிற்சி பெற்றவங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் ஓய்வு பெற்ற பிறகு, அதாவது 72 வேலை பண்ணவங்க எல்லாம் ஓய்வு பெற்று இப்போ இருக்கிற புதுசாக வந்தவங்க எடுக்கிற முயற்சி, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியுது. அவங்க ஆய்வு பண்ணது முறைக்கும் இவங்க ஆய்வு பண்ணிக்கும் இதெல்லாம் 6000 பொருள் கிடைச்சிது. அதே மாதிரி அழகன் குளத்தில் ரொம்ப நாளாக ஆய்வு பண்ணுறாங்க. அழகன் குளம் வந்து உங்களுக்கு தெரியும், வைகை ஆற்றங்கரை கடலில் கலக்கிற இடத்து பக்கத்தில், ஆற்றங்கரை பக்கத்தில் அங்கேயே ஒரு 6000 பொருள் கிடச்சிருக்கு. அப்போ தேனூர்ன்ற இடத்துல தங்க பிளேட்டே கிடச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இது மிகப்பெரிய வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை நம்ம இப்போ தான் தொற்றுருக்கோம். கிமு 600 ஒரு துவக்கம் தான். இது இன்னும் மேலே போகிறப்ப இன்னும் மிக பழமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.